ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியாஸ் ரெசிபீஸ். வாங்க, இன்னைக்கு வெஜிடேரியனில் ஒரு லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம், தேங்காய் சாதம் அந்த மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தேங்காய் பால் சாப்பாடுங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு டீஸ்பூன் கசகசாவை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 10 minutes வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தின் ஸ்லைஸஸாக இருந்தால் வாயில் கடிப்படுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க, புளிப்பு ரொம்ப அதிகமாயிரும். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காயை வந்து நல்லா கீறி எடுத்து வச்சுக்கலாங்க. முன்னாடி மாதிரி நம்ம வந்து தேங்காயை திருகி தான் தேங்காய் பால் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க. சட்டுன்னு வந்து தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். உங்களுக்கு நீங்கள் பொரியலுக்கு ஆட் பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா துருவின மாதிரியே வந்துடுங்க. அதை பொரியலுக்கும் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி எடுத்து தான் தேங்காய் பாலுக்கு வந்து மிக்சியில் அரைக்க போகிறோங்க. இப்போ நான் இந்த ஃபுல் தேங்காயுமே எடுத்துக்க போகிறேன். இந்த தேங்காய் பால் ரைஸ்க்கு வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கணுங்க. எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, நம்ம ஊற வச்ச கசகசாவை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு கசகசா தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டே. ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் ஒரு சட்டுன்னு ஒரு 10 minutesல் வந்து இந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாங்க. சாதம் மட்டும் வடித்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5 minutesல் தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்க ஜார்லேயே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப உங்களுக்கு எதுவும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கசகசா ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட்டீங்கன்னா கசகசா வந்து அரைக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த ஃபுல் தேங்காயுமே ஆட் பண்ணியாச்சுங்க. 150 கிராம் ரைஸுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு கசகசா அந்த பேஸ்ட்டையும் தேங்காய் கூடையே ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கோங்க. தேங்காய், இஞ்சி பூண்டு, கசகசா இது மூணையும் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கணுங்க. நல்ல திக்கான பாலாக இருக்கணுங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் 150 கிராம் ரைஸுக்கு 300 ml தண்ணி ஆட் பண்ணாலே ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இப்போது தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் வந்து 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு வந்து வரமிளகாய் போடுங்க. அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு லைட்டாக வதங்கின உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு காரம் செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேங்க. அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. நல்ல திக்கான தேங்காய் பால் 2 டம்ளர். நல்லா அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க.
அவ்வளோதாங்க. லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி சாதத்தை ஆற வச்ச சாதத்தை எடுத்து உடனே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. சாதம் ஃபுல்லாக ஆறணும் அப்படிங்கிறது இல்லைங்க, சூடாக இருக்கப்பவே நீங்கள் இந்த தேங்காய் பால் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கெலாம் இது சூப்பரான ஐட்டங்க. அந்த இஞ்சி பூண்டு கசகசாவோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து வாழைக்காய் ஒரு சுக்கா ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாங்க, ரொம்பவே அது டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வாழைக்காவை நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வாழைக்காயில் வறுவல் பொடிமாஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க, ஒரு டைம் இந்த மாதிரி சுக்கா ஃப்ரை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தோல் எடுத்தாச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிடாதீங்க, நார்மல் பீசஸாக போட்டுக்கோங்க. சாப் பண்ணிகிட்ருக்கப்பவே அந்த கேப்பில் வந்து நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த வாழைக்காயை ஹாஃப் குக் பண்ணி தான் எடுத்து அதுக்கப்புறம்தான் நம்ம சுக்கா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வாழைக்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைக்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தண்ணியை உடனே ட்ரைன் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் தண்ணியிலேயே விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள் வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குக் ஆகிருக்கணும், அப்போ தான் நீங்கள் சுக்கா ஃப்ரை பண்ணுறப்ப அது வந்து மேஷ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பொடி மாஸ் மாதிரி மாறிடுங்க. இப்போ சுக்கா ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், கொஞ்சம் கடுகு, பச்சைக்கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வரணுங்க. இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 பெரிய வெங்காயம், 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி பேஸ்ட்டாக போட வேணாங்க, தட்டி எடுத்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஆயிலே அதோட ராஸ்மல்ஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க வாழைக்காவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைக்காவும் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவும் நல்லா குக் ஆகணுங்க. அந்த மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா இறங்கணும்,
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வாழைக்காய் நல்ல மசாலா கூட வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி விட்டு ஆட் பண்ணிடாதீங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தண்ணியை ஆட் பண்ணாதனால அடி பிடிச்சிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான வாழைக்காய் சுக்கா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் இது சாப்பிட சூப்பரான காம்பினேஷனுங்க. ரசசாதம், தயிர் சாதம் இது கூடவும் இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மல்லித்தலை இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ பார்த்தாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching!